நான் வந்து சில சில பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபர்லாம் மீட் பண்ணும்போது லிட்ரலாக அவமானப்படுத்திலாம் அனுப்பியிருக்காங்க. உனக்கு இந்த கேமராவோட இந்த வேர்ஷன் என்ன அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட ஹைஸ்பீட் இன்டர்நெட்லாம் இருக்காது, அப்படி ஒரு கேமரா வருதுன்னு கூட தெரியாது, நம்ம ஃபஸ்டண்டாக தான் ட்ரை பண்ணிருக்கோம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா இது கூட தெரியாதா, அது வேலைக்கு ஆக மாட்டேன். அது மாதிரிலாம் உயிரை டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம் ப்ரைமில், ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துட்டே போவேன், இந்த சீன் எப்படி ஷூட் பண்ணியிருக்கா, இது மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும். அது இப்போ சில படத்துலலாம் இருக்கும் இந்த சீக்வன்ஸ்னா ஓபி வச்சிடலாம், ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு தானே இருக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்கேஜி மட்டும்தான் நான் ரூல்ஸ் எடுத்தேன். ஏன்னா நித்தம் ஒரு வாரம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் படம் தான் எனக்கு பேசிக்காக. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகர் வித்து ஐயந்தா இருக்காரு. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லைஃப் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கேன் சார். சார் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே இட்டு சார், ஓமி கடவுளே, எல்கேஜி, மேயாதமான், மண்டேலா, நவம்பர் ஸ்டோரிஸ், இப்போ வரப்போது நித்தம் ஒரு வனம், எல்லா லைனப்புமே எல்லா படமே இட்டு சார், எப்படி சார் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறீங்க? நம்ம ஒரு படம் பார்த்தா இதெல்லாம் இருக்கணும்னு நினைப்போம்ல, அந்த படம் தான் நமக்கு பிடிக்கும்ல. அது மாதிரி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்கிரிப்ட் படிக்கிறோமோ அதுதான் படமாக வரப்போகுது, அது அந்த இன்ஸ்டிங் சொல்லும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது ஒர்க் ஆகும் ஆகாதுன்னு. ஸோ அப்படி சூஸ் பண்ணுறது தான். அண்ட் சில படங்களை நான் சூஸ் பண்ணுவேன், சில படம் என்ன சூஸ் பண்ணோம் அது அப்படியும் நடந்திருக்கு, சிலதெல்லாம் மேஜிக்காகவும் நடந்துருக்கு. உங்களை சூஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி சார்? மேதமான என்னை சூஸ் பண்ணுச்சு, ஐ பேட்லி வாண்டட் அ பிரேக் அப்போ, நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு தான் ஷூட் பண்ணிட்டுருந்தேன். அப்போது வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணல, ஆனால் நல்ல சான்ஸ் கிடச்சா பண்ணலான்னு தோணுச்சு, அப்படி கிடச்சா தான் எனக்கு மேதமான். ஸோ அது எனக்கு அதோடய ஷார்ட் ஃபிலிமாக மதுன்னு சொல்லி பண்ணியிருப்பார் ரத்னகுமார், அது நான் பார்த்துருக்கேன், நான் அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு, அது ரொம்ப ஹிட் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ இது மாதிரி ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நமக்கு தோணும்ல, அப்படி அப்படி அதுவாக இந்த பாபா பட்டம் மாதிரி தானாக காயில் வந்து உட்காந்து அது நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சார் சினிமாட்டோகிராஃபி மேலே எப்போ சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர் டிஓபி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சது எப்போ? எனக்கு ஐ வாண்டட் டு பி அ டிரெக்டர் ஆல்வேஸ் அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து, நான் அதுக்காக தான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஐ வாண்டட் டு பி அ டிரெக்டர். ஆனால் ஒரு காலேஜ்லாம் படித்து முடிச்சு, நான் விஸ்காம் படித்தேன், படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு டைரக்ஷனில் சர்வை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, அது என்ன பேசிக்காக இந்த வீக்லி மேகசின்ஸ் பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா வீட்டு வாசலில் போய் நிற்கணும், அந்த ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ் தான் எனக்கு இருந்தது, எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் இனிமே தான் அதை ட்ரை பண்ணி, இனிமே தான் அதை பர்சீவ் பண்ணி, அது நம்ம எவ்வளோ காசு கிடைக்கும்னு தெரியல, நம்ம மூணு வேளை சாப்பிடுவோமான்னு தெரியல, இல்லை ஒரு வேளை சாப்பிடுவோமானே தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ ஏன் நம்ம வந்து ஒரு டூல் கற்றுக்கூடாது, ஒரு ஃபோட்டோகிராஃபியோ இல்லை சினிமாட்டோகிராஃபி இல்லை எடிட்டிங், ஏன் ஒரு கலர் கிரேடிங் அந்த மாதிரி எதனா ஒரு டூல் கற்றுக்கலாம், கற்றுக்கிட்டு டைரக்டருக்கு அடுத்தபடியாக யார் இருக்கான்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபர் தான் இருக்காங்கன்னு தோணுச்சு ஒரு கதை சொல்கிறதுக்கும். ஆமாம், அப்படி தான். இப்போ எடிட்டர்னால் அவங்களும் எடிட்டேபிளில் கதை சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் ஓகே, ரொம்ப ஈஸிலி அந்த டூலை ஆக்சஸ் பண்ணணும். நான் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கினேன்னா பேசிக் ஃபோட்டோகிராஃபி கற்றுப்பேன், அதை வச்சு அது அது வந்து சினிமாட்டோகிராஃபியோட பேஸாக இருக்கும், அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு சோறு போடும், லைக் நான் போய் ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணலாம் அந்த கேமரா வச்சு, ஃபோட்டோகிராஃபியும் கற்றுக்கலாம், ஈவெண்ட்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா கால்குலேஷனும் சேர்த்தா எனக்கு சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கலாம். சார் 15 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார் சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டண்ட்டாக இருக்கப்போ இருந்து? அசிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அது இப்போவும் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வந்து ஸோ அப்போத்திய அப்ரோச் என்னென்னா, இப்போவும் அதான் நினைக்கிறேன், ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து அது ஒரு ஆல்பமாக போட்டு அதை ஒரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட காட்டி அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நம்மளை சேர்த்துப்பாங்க, அது மாதிரி தான் இருந்தது அப்போது. ஸோ ஆன் தட் டைம் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக அப்போ தான் லைட்டாக அப்படியே இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. வழக்கின் வந்து மில்டன் சார் பண்ணிட்டுருந்தாரு, அலெக்சா கேமராவோட முன்னாடி வருஷன் D21லாம் அப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இவர் கமல் சார் ரெட்டில் எடுக்கிறாரு, ஸோ டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு. அந்த டைமில் மோர் தென் ஏஸ்தட்டிக்ஸோட டெக்னிக்கலும் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் வந்து சில பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபர்லாம் மீட் பண்ணும்போது லிட்ரலாக அவமானப்படுத்திலாம் அனுப்பியிருக்காங்க, உனக்கு இந்த கேமராவோட இந்த வேர்ஷன் என்ன அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட ஹைஸ்பீட் இன்டர்நெட்லாம் இருக்காது,
அப்படி ஒரு கேமரா வருதுன்னு கூட தெரியாது, நம்ம பஸ் ஸ்டாண்டாக தான் ட்ரை பண்ணிருக்கோம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா இது கூட தெரியாதா, அது வேலைக்கு ஆக மாட்டேன் அது மாதிரிலாம் அதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது 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 மாதிரியான ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு இது தெரியாது போல இருக்குது, நமக்கு இது வராது போல இருக்குது, நம்ம விட்டு போயிடலாம், வேறு எதனா வேலை பார்த்துக்கலாம்லாம் தோணியிருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் எப்போவுமே சப்போர்ட் பண்ணாத என் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி டைமில் தான் கரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா அம்மாலாம் வந்து அந்த டைமில் இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ட்ரை பண்ணுன்னு சொல்லி அப்படி ட்ரை பண்ணி தான் மில்டன்ஸ் ஆகிட்டா கிடச்சது. சார், நித்தம் ஒரு வானம் ட்ரெய்லர் பார்க்குறப்பே வந்து மூணு ஷேட்ஸ் இருந்துச்சு சார், க்ரீனு, ஆரஞ்சு, ப்ளூ. அது எப்படி சார், அந்த ட்ராவல் எப்படி சொல்லுங்கள் சார், அந்த படத்தை பற்றி எப்படி யூஸ் பண்ணுங்க. நித்தம் ஒரு வானம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் படம் தான் எனக்கு பேசிக்காக. ஜார்ஜ் வில்லியம்ஸ் தான் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபராக இருந்தார். அந்த டைரக்டரும் ஜார்ஜ் வில்லியம்ஸும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தே பின் ட்ராவலிங் ஃபார் மோர் தென் 6-7 இயர்ஸ் மேலே அந்த ஒரு கதைக்காக மட்டுமே ட்ராவல் பண்ணாங்க. துல்கர் சல்மான் வாஸ் சப்போஸ் டு டூ த ஃபிலிம். அது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அந்த படத்தை. ஸோ அப்போ எல்லாமே மாறிச்சு, வேறு கம்பெனி வேறு ஹீரோன்னு மாறிச்சு. ஆனால் அந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்தை பற்றி என்னோடய ரூம்மேட்ஸ் வந்து அந்த படத்தில் ரைட்டிங்லலாம் இருந்தாங்க. ஆனால் எனக்கு கார்த்திக்லாம் தெரியாது, ஜார்ஜ் நான் தெரியும், ஆனால் எனக்கு கார்த்திக் அந்த டைரக்டர்லாம் தெரியாது எனக்கு. அப்போது அவங்க இது மாதிரியான கதைன்னு சொல்லும்போது எனக்கு நல்லா இருக்குது, இது மாதிரி கதை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி யோசிப்பேன். ஜார்ஜ் கத்தி ராஜாராணி தெரியலாம் பண்ணிட்டார், பெரிய பெரிய படம் பண்ணிட்டார், எதுக்கு இப்படி ஒரு சின்ன படம் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அந்த கதை கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே விஷுவலாக அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அதனால தான் அதே மாதிரி ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணுறாருன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை கேட்டு நான் ரொம்ப வியந்திருக்கேன். அப்போது நான் இந்த ஓமை கடவுளை தெலுங்கு பண்ணிட்டுருந்தப்போ இவ ஜார்ஜர் ஃபோன் பண்ணி இது மாதிரி, டே நான் ஒரு 10 நாள் இல்லைடா, நீ சர்தார் ஷூட், சர்தாரும் தெலுங்குல கனின்னு ஒரு படம் பண்ணிட்டேன், அது நான் பண்ணிட்டுருக்கேன், நீ போய் பண்ணுறியான்னு கேட்டார். அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், சரி நான் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும்தான் போய் ஸ்டார்ட் பண்ணுறதானது. ஸோ அந்த போர்ஷனுக்கு அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்டரோட ஒரு நாள் நரேஷன் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இல்லை ஒரு நைட்டோ 2 நைட்டோ நாங்கள் மதுரையில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற லாட்ஜில் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். அவ்வளோதான் அந்த படத்துக்கு பண்ணது, ஒரு நைட் பண்ணதான். அது வந்து ஜார்ஜ் சார் ஷூட் பண்ணது என்னங்கிறத நான் பார்த்துட்டேன். அவர் 5 டேஸ் ஷூட் பண்ணார் மொத்தம், அந்த 5 டேஸ் என்ன ஷூட் பண்ணாருங்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக அவர் ஷூட் பண்ணதுக்கு வேறு கதை, மொத்தமாக வேறு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போது அவர் ஷூட் பண்ணது மாதிரி இல்லாமல் நம்ம வேறு மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம், ஏன்னா வேறு கதைங்கிறப்போ அது வேறு மாதிரி இருக்கட்டும் லுக்கான்னு சொல்லி நான் லுக்காக ஒன்று ட்ரை பண்ணி ஜார்ஜ் அப்போது ஜார்ஜர் தான் ஃபுல்லாகவே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஜார்ஜர்கிட்ட மட்டும் இது மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன், ஏய் நீ பண்ணுறா ஏண்டா கேட்டுட்ருக்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டரும் நல்ல சிங்கில் இருந்தார் அப்போது, அவரும் வந்து நிறைய கோஆப்ரேட் பண்ணார். ஸோ அப்படி இந்த கதையை மட்டும்தான் ஷூட் பண்ண போகிறோன்னு நினச்சி தான் நான் போன இடத்துல இந்த கதையை நம்ம இது மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி, ஏன்னா ஃபுல் கதையும் எனக்கு தெரியும், இந்த கதையை இப்படி ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி நான் பண்ணி அதை ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்ப அடுத்த ஸ்கெடியூல் ஆரம்பிக்க போகிறாங்க. அது வந்து ஃபுல் ட்ராவல், சண்டிகரில் ஆரம்பித்து ஹிமாச்சல் போயிட்டு கொல்கட்டா போயிட்டு வரணும், அதுதான் ஒரு பெரிய ட்ராவல், திரும்ப சண்டிகர் வரணும், அது மாதிரி ஒரு ட்ராவல். அப்போவும் ஜார்ஜர் காலில் அடிபட்டு அவரால் வர முடியல. திரும்ப வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி ஜார்ஜர்கிட்ட கேட்டேன், ஜார்ஜர் சரிடா நீ பாரு உனக்கு டைம் இருந்தால் பண்ணு அப்படின்னாரு. நான் அப்போ ஓமை கடவுளை தெலுங்கு பண்ணிட்டுருந்தேன், எனக்கு இது மிஸ் பண்ண வேணாம்னு தோணுச்சு, ஏன்னா விஷுவலாக அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அது ஜார்ஜ் சார் படம், ஜார்ஜ் சாரோட விஷுவலாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அதில் ஒரு நல்ல விஷுவல் வந்துடும். அதனால் சரி நம்ம அவருக்காக பண்ணலாம், அவர் என்ன அவர் ஸ்டைலில் நம்ம ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த ட்ராவலும் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணது என் லைஃப்பில் பண்ணதில்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு அப்படி தான் அதை கண்ணை மூடிட்டு அதில் போய் நின்னேன். அங்கே அப்போது ட்ராவலில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துச்சு. நீங்கள் எவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே ட்ராவலில் நீங்கள் நினச்சது நடக்காது, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அப்படி தான் அந்த ட்ராவல் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணேன். அந்த ட்ராவல் சீக்வன்ஸ் வந்து ஓகே இந்த போர்ஷன் இப்படி ஷூட் பண்ணிட்டோம், இந்த கலரில்
இந்த ட்ராவல் போர்ஷனை இந்த கலரில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கதை கேட்டுட்டு ஓமை கடவுளை தெலுங்கு ஷூட் பண்ணி அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஹைதராபாத்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சண்டிகர் போகிற மாதிரி தான் இருக்கும், வீட்டுக்கே வர முடியாது, மாறி மாறி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் போகிற வழியிலேயே ப்ரைமில் எதனா ஒரு படத்தை, மணிரத்னம் படத்தை டவுன்லோட், உயிரை டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன் ப்ரைமில். கொஞ்சம் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்துட்டே போவேன், இந்த சீன் எப்படி ஷூட் பண்ணியிருக்கா, இது மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி தோணும். அது மாதிரி அது போய் நான் டைரக்டர்கிட்ட சொன்னோம், அவரும் கிட்டத்தட்ட அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பார். ஸோ அப்படியே அது இவால்வ் ஆச்சு. ஸோ அப்படி தான் போய் அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம், அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே அப்படி தான் ஷூட் பண்ணோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப என்னாச்சுன்னா, ஜார்ஜ் சார் வந்து சர்தாரில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லி, அவர் பாவம், அவர் ரொம்ப ஆசைப்பட்ட படம் அது, அவரால் அதை பண்ண முடில, அது அப்படியே மாறி 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 அது ஃபுல் படமே நானே பண்ணுற மாதிரி அது வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு போர்ஷன் ஷூட் பண்ணது இல்லாமல் பொள்ளாச்சியில் ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோம், அதான் கடைசியாக ஷூட் பண்ணோம். அது வேறு கதை படத்தில், அது வேறு டோன் அது. ஸோ அப்போ இது பண்ணிட்டோன்னா அப்போ இது ஆப்போசிட்டாக என்ன பண்ணலாம், இது இது எப்படி கதைக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அதே சமயம் என்ன தேவை, என்ன வித்தியாசமாக பண்ண முடியும்னு சொல்லி பண்ணால் தான் அந்த வில்லேஜ் போர்ஷன், அந்த அபர்ணா பாலுமுரளி போர்ஷன். ஸோ அந்த கலர் ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணது வந்து ஜார்ஜ் சார் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஆல்ரெடி அவர் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அதெல்லாம் எனக்கு கம்யூனிகேட் ஆகலை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியாமலே நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் நித்தம் ஒரு வானம் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. சார், நீங்கள் எந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் தியரியாக பேஸ் பண்ணி போவீங்களா, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள்? பயந்துட்டேன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிருந்தேன், தைரியமாக இருந்தேன்னா பார்த்துக்கலாம்டா அதுமாதிரி போவேன். அது டிபெண்ட்ஸ் தான், ஆனால் எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவில் தான் நான் போகணுன்னு நினப்பேன். அது என்னென்னா கதைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷுவல் இருக்கணும், அந்த விஷுவல் கதையை ஜட்ஜ் பண்ண, அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு எழுதி அதை வந்து நாலஞ்சு இடத்துல வந்து சொல்லி பிச் பண்ணி அவனுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கிடைக்கும், அங்கே நம்ம போய் ஷோரியல் பண்ணோன்னு நான் நினைக்க மாட்டேன். அவன் கதை அது விஷுவலாக அவனுக்கு கன்வின்சிங்காக போதா இல்லையா, அது அதுதான் அவங்களோட விஷயந்தான் அது. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கடைசி இப்போது நான் சாகிற வரைக்கும் அப்படி தான் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அதுதான் எனக்கு தேவை, அது நான் ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ. ஏதாச்சும் பிரேக் பண்ணி எடுத்திருக்கீங்களா சார், ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும்? எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி மட்டும்தான் நான் ரூல்ஸ் எடுத்தேன், ஏன்னா அந்த படத்துக்கு அதான் தேவை. ஆனால் எனக்கு அது அது வந்து எனக்கு வராதுங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஐ மீன் அது வரும், ஆனால் அது பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அது ரொம்ப கிளீஷியஸ் ஸ்கூலில் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணேன். இப்போ வந்து ஜேகர் ரித்தி சார் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணேன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னா ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு சினிமாட்டோகிராஃபர் ஆகணுமா, லைக் எப்படி சார் ப்ராசஸ்? அவசியம் இல்லை, அப்படிலாம் அவசியம் இல்லை. ஃபோட்டோகிராஃபி இஸ் அ பேஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்னா என்ன சார் சொல்வீங்க நீங்கள்? சினிமாட்டோகிராஃபி ஆமாம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு